கால் முடியும் தோடா. தாராபுரம் ஒன்றிய கவுன்சிலர் 12 வார்டுகளுக்கான வாக்கு எண்ணிக்கையில் 9 இடங்களில் திமுக அமோக வெற்றி. மாவட்ட கவுன்சிலராக அதிமுக வெற்றி. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஊரக உள்ளாட்சி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தாராபுரத்தில் உள்ள நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் காலை 8 மணிக்கு துவங்கி இரவு 9 மணி வரை நடைபெற்றது. நடைபெற்ற 12 வார்டுகளுக்கான ஒன்றிய கவுன்சிலர்கள் தேர்தலில் 9 இடங்களை திமுக வேட்பாளர்கள் கைப்பற்றினர். 3 இடங்களை அதிமுக வேட்பாளர்கள் தக்க வைத்துக் கொண்டனர். இதேபோல் மாவட்ட கவுன்சிலர் பதவிக்காக திமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி 20,460 வாக்குகளையும், இவரை எதிர்த்து அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் ஊராட்சி ஒன்றிய தலைவர் பானுமதி 21,252 வாக்குகளையும் பெற்று 792 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மாவட்ட கவுன்சிலராக வெற்றி பெற்றார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் இதே பதவிக்கு போட்டியிட்ட மல்லிகா 2,555 வாக்குகளை பெற்று 3 இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார். 1 வார்டில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் பழனிசாமி 1,845 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். 2 வார்டில் திமுக ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளர் சசிகுமார் 2,230 வாக்குகளையும், 3 வார்டில் அதிமுக வேட்பாளர் கீதா லட்சுமி 1,888 வாக்குகளையும், 4 வார்டில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் கலைச்செல்வி 2,298 வாக்குகளையும், 5 வார்டில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் செல்வி 1,114 வாக்குகளையும், 6 வார்டில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் வேதநாயகி 2,240 வாக்குகளையும் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். திமுகவின் 8 வார்டு வேட்பாளரும் ஒன்றிய செயலாளருமான SV செந்தில்குமார் 1,198 வாக்குகளையும், 7 வார்டு அதிமுக வேட்பாளர் சுகப்பிரியா 2,631 வாக்குகளையும், 9 வார்டில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் தெய்வசிகாமணி 1,876 வாக்குகளையும், 10 வார்டில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் துர்கேஸ்வரி 1,952 வாக்குகளையும், 11 வார்டில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் சிலவரசன் 1,779 வாக்குகளையும், 12 வார்டில் போட்டியிட்ட திமுகவின் தலைமை செயற்குழு உறுப்பினரும் வேட்பாளருமான வீரசுந்தரி பழனிசாமி 1,926 வாக்குகளையும் பெற்று வெற்றி பெற்றுள்ளனர். ஒன்றிய கவுன்சிலர்களுக்கான தேர்தலில் 9 இடங்களை கைப்பற்றி திமுக அமோக வெற்றி பெற்றுள்ளது. வெற்றி பெற்ற திமுக அதிமுக வேட்பாளர்களின் வெற்றியை கொண்டாட வாக்கு எண்ணிக்கை மையத்தில் வெளியே காத்திருந்த ஏராளமான கட்சித் தொண்டர்கள் ட்ரம் வாத்தியங்களை அடித்தும் பட்டாசுகளை வெடித்தும் உற்சாகமாக கொண்டாடினர். தலைவர் தளபதியோடு தளபதி ஆசியோடு 8